யூ மஸ்ட் பி த சேஞ்ச் இஃப் யூ வாண்ட் டு சி இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் நீ மாற்றத்தை எதிர்பார்க்குற அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவரும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு அவரை பற்றி ஒரு சின்ன ரீகால் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து அவரை பற்றி சில ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது அவர் சொன்ன ஒரு கோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் 2, 1869 வந்து பிறக்கிறாரு. போர்பந்தர்னு ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாரு. கரம்சந்த் உத்தரம்சந்த் காந்திக்கும் புட்லிபாய்க்கும் பிறக்கிறவர் தான் நம்ம மகாத்மா காந்திஜி. ஸோ இவர் வந்து வளரும்போது எப்படி வளராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவுமே ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் வளர்ந்துட்டு வராரு. அதாவது ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு ரொம்ப அதிகமாகவும் படிக்காமல் ரொம்ப கம்மியாகவும் படிக்காமல் ஆவரேஜாக படிச்சுட்டு வராரு. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த மாதிரி நீ வந்து லண்டனில் போய் லாயர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இவரும் லண்டனில் கிளம்பி போகிறாரு. ஸோ லண்டனில் கிளம்பி போய் அங்கே படிக்கிறாரு. ஸோ அங்கே படிச்சுட்டு ரிட்டன் வராரு. ரிட்டன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வக்கீலாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணினேன். ஸோ இதை வந்து நல்லா பண்ணி முடிச்சிட்டோம், ஸோ வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அவரோட அண்ணன் ஊருக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோர்ட்டுக்கு வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவங்கள்ட்ட வர டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த ஒர்க்கை வந்து இவர் விட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அங்கேருந்து ஒரு ஃபாரின் இவருக்கும் ஒரு பிரச்சனை வந்துருது. ஸோ அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு. ஸோ அதே மாதிரி இந்த வேலையை விட்டுட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவருக்கு வந்து எகைன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஃபாரின் போகிறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. யார் மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்துல் அன்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக இவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அங்கே வந்து போய் இவர் வந்து ஒரு லாயரை ஒர்க் பண்ணலான்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சினாலே இவர் வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ கிளம்பி போனேன் ஃபஸ்ட் இவர் அட்டன் பண்ணுற கோர்ட்டில் அட்டன் பண்ணனே அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உன் தலையில் இருக்கிற டர்பனை கழுத்து நீ எதுக்கு அதை போட்டிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து கோபமாக ரிப்ளை பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் கழட்ட மாட்டேன், நான் எது கழட்டணும், இது என்னோட உரிமை, அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோட்டை விட்டு வெளியே வந்து, அதாவது அந்த ஜட்ஜ் பண்ணதை பற்றி இவர் வந்து ஒரு எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கு வந்து நிறையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜியை பற்றி தவறாக சில விஷயங்கள்லாம் எழுதி அதையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவரோட லைஃப் இதே மாதிரி தான், ஒரு ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளத்தோடு அங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நாள் வந்து ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ட்ரெயினில் போகிறாரு. ஸோ இப்போ ட்ரெயினில் என்ட்ரானே என்ன ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா, டிடிஆர் வராரு. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, எதுக்கு நீ இங்கே உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்குறாரு. இவர் எடுத்து டிக்கெட் காமிக்கிறார், நான் என்ட்ட வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குது, நான் இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உனக்கு வந்து இங்கே உட்காரக்கு உரிமையே இல்லை, நீ வந்து இறங்கி வேற கம்பார்ட்மெண்ட் போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நான் போகணும், என்ட்ட வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குது, எதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே பேச்சு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிடிஆர் வந்து நீ வந்து அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே இவரை வந்து இறக்கி பேக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டுறாங்க. ஸோ இவர் வந்து ரொம்பவுமே அதை பற்றி ரொம்பவுமே மன உடைச்சலாயிறாரு. ஸோ அங்கேயே உட்காந்து ரொம்ப நேரமாக யோசிக்கிறாரு, ஏன் நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவர் போட்ட அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சு போயிடுது. இவர் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய டைம் வந்துடுது. ஸோ இப்போ கிளம்புற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்க்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ அந்த இந்தியன்ஸ்லாம் யாரை வந்து நம்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காந்தி தான் நம்பியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் தான் தேவை, அது வந்து நம்ம காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தி கிட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கூட இருங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் அந்த போகிற பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து வந்து இவரும் போராடுறாரு. ஸோ அங்கே போராடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வின் பண்ணல, பட் வந்து அங்கே இருக்கிற ஒரு பீப்புளுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடனா கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டாரு. 1894 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து புதுசாக ஒரு கட்சி கிரியேட் பண்ணுறாரு. அது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நட்டால் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற இந்தியன் பீப்புள்ஸ்லாம் சேர்த்து அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜோனாஸ் பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து 1906 வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அதாவது இந்தியன்ஸ்லாம் கண்டிப்பாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாருமே அமைதியாக இருந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அகிம்சை முறையில் வந்து ஃபாலோ பண்ணி அங்கே வந்து ஜெயிச்சிடுறாங்க. இங்கே வந்து இவர் நல்லா நிறையா புரட்சி அந்த மாதிரிலாம் பண்ணி அதுவும் எல்லாமே அகிம்சை முறையில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ரிட்டன் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, 1915 வந்து இந்தியாவுக்கு ரிட்டன் ஆகிறாரு. ஸோ ரிட்டன் ஆனனே இவருக்கு வரவேற்பு வந்து இவர் எதிர்பார்க்காத லெவலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இவர் வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார், அப்போனா காரில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிசயமாக தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த காரில் வந்து இவங்க இவரையும் இவரோட மனைவியும் உட்கார வச்சு அந்த ஊரையே சுற்றி வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் கூடையும் அதே மாதிரி சில
முக்கியமான தலைவர்கள் கூட எல்லாம் இவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் 1947 நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கிற ப்ராப்ளம்லாம் அதே மாதிரி அங்கே இந்தியன்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டே வராரு. 1924 ஹி பிகம் த ஹெட் ஆஃப் த இந்தியன் காங்கிரஸ், அதாவது இவரை வந்து இந்தியன் காங்கிரஸ்க்கு ஹெட் ஆக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராரு, அது எல்லாமே பப்ளிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 1930 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போடுது, இனிமேல் உப்போ எல்லாருமே டாக்ஸ் கட்டி தான் வாங்கணும், அதே மாதிரி யாரும் வந்து உப்போ உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 78 பேரை கூட்டிகிட்டு 240 கிலோமீட்டரு 20 நாளில் வந்து நடந்து போகிறாரு. ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குஜராத்லேருந்து கிண்டி வரைக்கும் நடந்தே போயிருக்காரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கடல் தண்ணி எடுத்து அதை வந்து உப்பாக மாற்றி இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை வந்து பரப்புறாரு. ஸோ இதே மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. ஸோ அவங்க வந்து சொல்லி பார்க்குறாங்க, இது யாருமே கேட்கல. ஸோ கடைசியில் அட் லாஸ்ட் வந்து நம்ம மகாத்மா காந்திஜி கூட பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி இனிமேல் நீங்கள் உற்பத்தி பண்ணலாம், உப்பு உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, காந்திஜி அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து வெளியே விட்டுறாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது இவர் 1942 ஒரு போராட்டம் பண்ணுறாரு. என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கே நடந்தது. ஸோ அதே மாதிரி 1947 வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்குது, August 15 சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கெல்லாம் முக்கிய புள்ளியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகம், அதே மாதிரி வெள்ளையனே வெளியேறி இவங்க பண்ண போராட்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து லீவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ 1947 August 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கு பெரிய காரணமாக இருந்தது மகாத்மா காந்திஜி. ஸோ அடுத்தது வந்து அவரை பற்றின ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு டைம் வந்து மீட் சாப்பிட்டதாகவும், அதில் வந்து கனவுல வந்து அந்த ஆடு வந்து இவரை தொல்லை பண்ணதாகவும் சொல்லி அடுத்ததுலேருந்து அவர் வந்து வெஜ்ஜாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவர் வந்து வெஜிடேரியன், அவர் வந்து ஒரு ஃபுல் வெஜிடேரியன். அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து 13 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவருக்கு வந்து 4 பசங்களும் இருக்காங்க. இவர் போகிற எல்லா இடத்துலையுமே ஒரு கோட்டை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாராம். ஏன் அப்படின்னா, இவர் வந்து கோட்டோட மில்க் மட்டும்தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு அதை வந்து எங்கேயுமே கூப்பிட்டு போயிடுவார். அதே மாதிரி இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி நட்ஸும் மட்டுமே சாப்பிட்டுருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு வந்து உடம்பு ரொம்பவுமே அதை ஒத்துக்காதனால அதை வந்து சாப்பிட்டுட்டு பேக் டு வெஜிடேரியனாக மாறினார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இறந்து போய் 21 வருஷம் கழிச்சு தான் நம்ம இந்தியன் ருபீஸில் வந்து இவரோட பிக்சர்ஸ் வந்து போட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இவரை வந்து நிறைய பேர் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பகத்சிங்கை வந்து ஜெயிலில் அதாவது தூக்கில் போடுறதுக்கு வந்து இவர் தான் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது அகிம்சை வழியிலேயே ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி தந்தவர் இந்த மாதிரி இதில் போய் கையெழுத்து போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து கடைசியாக எண்டில் வந்து ஒரு கோட்ஸ் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம். அந்த கோட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தே இக்னோர் யூ, தென் தே லாஃப் அட் யூ, தென் தே ஃபைட் யூ, தென் ஒன்லி யூ வின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உன்னை வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் வந்து உன்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து உன்கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் தான் உன்னால் வின் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. இத்தனை ஸ்டெப்ஸ்லாம் நீ தானா தான் நீ வந்து சக்ஸஸை தொட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ காந்திஜி சொன்னதை வந்து நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.